தொடர்ந்து இரண்டாவது நாளாக 6000-க்கும் குறைவானோருக்கு பதிவான தொற்று எண்ணிக்கை. நாட்டில் தினசரி COVID-19 தொற்று எண்ணிக்கை தொடர்ந்து இரண்டாவது நாளாக 6000-க்கும் குறைவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 5434 பேர் அத்தொற்றுக்கு இலக்காகியுள்ளதாக சுகாதார தலைமை இயக்குநர் தன்ஸ்ரீ டாக்டர் நூரிஷாம் அப்துல்லா தெரிவித்துள்ளார். நாட்டில் சில அரசியல் தலைவர்களை உட்படுத்திய பண்டோரா பேப்பர்ஸ் ஆவணம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் டத்துஸ்ரீ அனுவர் இப்ராஹிம் வெளியிட்ட அறிக்கை, அது தொடர்பில் அவரிடம் விரைவில் விளக்கம் பெறப்படும் என மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM-இன் தலைமை ஆணையர் டத்துஸ்ரீ அசம்பாக்கி தெரிவித்துள்ளார். அதற்காக விசாரணை அறிக்கை திறக்கப்படுமா இல்லையா என்பது பேங்க் நகாரா மற்றும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கிடையே நடக்கும் கலந்தாலோசனை முடிவை பொறுத்தது என அவர் மேலும் கூறினார். சிலாங்கூர் கஜங் தமன் TTDI குரோஃபில் போலீஸ் அதிகாரியைப் போல் ஆள்மாறாட்டம் செய்த 30 வயது மதிக்கத்தக்க ஆடவர், வீட்டு வாடகை விவகாரத்திலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர் போலி அதிகார அட்டையை பயன்படுத்தியுள்ளார். பொதுமக்கள் செய்த புகாரின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டதாக வட்டார போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் முகமது ஜைத் ஹசன் கூறினார். அடுத்த மாதம் 101 வயதை எட்டவிருக்கும் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த சந்தோஷ் மீனவரான தமது வேலையை கைவிடவில்லை. தமது மகனான 71 வயது ராபர்ட்டுடன் சேர்ந்து அவர் மீன்பிடிக்க இன்னமும் கடலுக்கு சென்று கொண்டிருக்கிறார். நியூ சவுத் வேல்ஸ் மீன்வளத்துறையின் ஃபேஸ்புக்கில் சந்தோஷின் கதை பகிரப்பட்டிருக்கும் நிலையில் சமூக வலைதளவாசிகள் மத்தியில் அவர் பிரபலமாகி வருகிறார். இந்தோனேசியா லொம்போ தீவில் நண்பர்களுடன் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த 8 வயது சிறுமி முதலைக்கு உணவானார். சம்பவ இடத்திற்கு விரைந்த பொதுமக்கள் அச்சிறுமியின் தலை மட்டும் முதலை வாயிலிருந்து வெளியேறுவதைக் கண்டு அதிர்ச்சியுற்றனர். முதலையை குத்திக் கொன்று அதன் வயிற்றை கிழித்து பார்த்த பின்னும் அவரது உடல் கிடைக்கவில்லை. அச்சிறுமியின் எஞ்சிய உடல் பாகங்கள் 2 நாட்களுக்கு பிறகு கண்டெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. எரிவாயு கசிந்திருப்பதாக தகவல் பெறப்பட்டதைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியா கேன்பராவின் தீயணைப்பு படையினர் வட்டாரத்தின் பிரபல பேரங்காடிக்குள் அதிரடி சோதனையை மேற்கொண்டனர். 1 மணி நேர தீவிர சோதனைக்கு பிறகு எரிவாயு கசிவு என சந்தேகிக்கப்பட்ட வாடை உண்மையில் டுரியான் பழங்களிலிருந்து வெளிவந்தது கண்டறியப்பட்டது. COVID-19 தொற்று பரவலை கட்டுப்படுத்த தொழில்முறை விளையாட்டாளர்கள் அனைவரும் தடுப்பூசியை கட்டாயம் செலுத்திக் கொள்ள வேண்டும் மற்றும் இன்னும் இதர விதிமுறைகள் விக்டோரியா நகரில் அமலில் உள்ள நிலையில் ஆஸ்திரேலிய கிராண்ட்ஸ்லாம் பொது டென்னிஸ் போட்டியில் கலந்து கொள்வது இன்னும் உறுதியாகவில்லை என கூறியுள்ளார் உலகின் முதல்நிலை விளையாட்டாளர் நோவா ஜோகோவிச். இவ்வேளையில் தமக்கு COVID-19 தடுப்பூசி செலுத்தப்பட்டு விட்டதா இல்லையா எனும் விவரத்தை வெளியிட அவர் மறுத்துவிட்டாா்.